பாட்டு அந்த படத்துல இருந்தா நான் பல்லவிய பாடுறேன் ஃபுல்லா. தம்பி வந்து சரணத்தை பாடிட்டாரு, நான் பல்லவிய நான் பாடிடுறேன். பிடிக்கடையா நீ என்ன கடக்கையில ஐயோ என்ன மயக்கிறியா வந்து ஒரு நடன கலைஞர் சொன்ன மாதிரி கரகாட்ட கலையிலிருந்து நான் வளர்ந்து வந்தவன். எங்கள் அப்பா நாதசுர கலைஞர், அதனால இசையை நான் தேடி போல இசைக்குள்ளேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எப்பவும் அப்படித்தான் இருப்பேன். இந்த பாட்டுக்கு கூட நானே வந்து ஆடுறேன் கையால் ஐயாட்ட எவ்வளவோ கேட்டேன், எனக்கு கொடுத்து வைக்கல. கண்டிப்பாக நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயாவுடைய அடுத்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நான் நடிப்பை நம்புகிறேன். நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். நடிகனா கலாச்சார தூதுவனா மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை என் மனநிறைவோடு என் கட்ட மண்ணுகளை போகிற வரைக்கும் நான் செய்வேன். செத்ததுக்கு அப்புறம் வாழணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வாய்ப்பு. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தஞ்சை தந்த நெற்கலைஞன் இவன். அன்று தஞ்சை ஓடக்கரை ஓரத்தில் தொடங்கிய இவரின் கலை நதி இன்று சென்னை கடற்கரையை அடைந்திருக்கின்றது. நாட்டுப்புற கலையை நாடறிய வைத்த கலைஞர் இவர். பெரும் பங்கு இவருக்குண்டு. சொடக்கு மேல சொடக்கு போட்டி என்று தெருவில் மட்டும் ஒலித்த தன் குரலை தெரு தெருவாய் ஒலிக்க வைத்தவர். வைரியில் இசையமைக்க தொடங்கிய இவர் பயணம். எம்ஜிஆர் மகன், அம்பு நாடு, ஒன்பது குப்பம் என்று தொடங்கி இன்று குய்கோ இசையில் கலக்கி இருக்கும் ஆதி குரலோன் நாட்டுப்புற கலாச்சார தூதுவன் எங்கள் அன்பு அண்ணன் அந்தோணி தாசன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எங்க அம்மாவுக்கு நன்றி, என்னை பத்தெடுத்த அம்மாவுக்கு, எல்லா கலைஞர்களையும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் எங்கள் குய்கோவின் முதல்கண் வணக்கம், நன்றி கலந்த வணக்கம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஏஎஸ்டி தயாரிப்பு நிறுவனத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கோமுல ஆரம்பித்த படம் கோப்பியில் முடிஞ்சிருக்கு, வெளியில் வரப்போகுது. ஆமாம், கொரோனாவுக்கு முன்னாடி இந்த இதை நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 5 வருஷம் தாண்டது நினைக்கிறேன். எம்ஜிஆர் மகன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இந்த படத்துக்கும் சைன் பண்ணோம். மிகப்பெரிய நன்றியை வந்து நான் அருள் சென்னைய சாருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நண்பர் எனக்கு அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் அவர் விலகிட்டார். சார் நினச்சிருந்தா யாரை வேணாலும் இந்த படத்துக்கு இசையமைக்க வச்சுருக்கலாம். ஆனால் என் மேலே மிகப்பெரிய பாசம் வச்சு இந்த வாய்ப்பை எனக்கே கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல பேசுகிற வரைக்கும் என்னை வழிநடத்திருக்கிறாங்க. அருள் சென்னை ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற எங்கள் குய்கோ குடும்பத்தர்கள் எல்லாருக்குமே நெஞ்சம் நிறைந்த நன்றி. அந்த குய்கோவில் அந்த புள்ளியாக தான் நான் நினச்சிக்கிறேன் என்னைய. இந்த பாடலுக்கு இந்த படத்துக்கு அற்புதமாக பின்னணி இசை தந்த அருண்குமார் சார், அருண் பிரபாகர் சார் மற்றும் இப்போ இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற லோகி சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி ஸ்வீட்டு கேட்டிருக்கிறாரு கடல் வேந்தன், கண்டிப்பாக ஸ்வீட் வாங்கி கொடுத்துருவோம்பா. எம்ஜிஆர் மகளில் என்னுடைய முதல் பாட்டு அதில் எழுதியிருக்கிறாரு, பெண்ணிக்குய் கையாக வச்சு. இரண்டாவது படம் அம்பு நாடு ஒன்பது குப்பம், அதில் வந்து எங்கள் தலைமுறை இதுக்கு மேலே போதும் அப்படிங்கிற ஒரு பாட்டு அழகாக எழுதி கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி இந்த படத்தில் சிவப்பிள்ளைக்கு பாடலை கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஒரு பாடலாசிரியர், நல்ல ஒரு கம்போசர், நல்ல பாடகர், அனைத்து திறமையுமே உள்ள ஒரு கலைஞன். மிக விரைவில் அவர் ஒரு இசையமைப்பாளராக வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் அவரை பாடுறதுக்கு வாய்ப்பை இப்போவே கேட்டு வச்சுக்கிறேன். மற்றபடி சொல்கிறதுக்கு இரண்டாவது மற்ற இரண்டு பாடல்கள் வந்து ஐயா தான் எழுதியிருக்கிறாங்க, அருள்செல்வி ஐயா தான் எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே அவர் எழுதுனதுக்கு அப்புறம் இசையமைச்சது ஒரு பாட்டு, அது அந்த கிழவின்னு ஒரு பாட்டு அதில் இருக்கும் பாருங்கள். அதுக்கு நிறைய ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க, நான் கொடுத்ததை ஐயா அன்போடு ஏற்றுக்கிட்டாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதுவரைக்கும் என் மேலே எந்த விதமான கோபமும், என்னால் ஒரு சில விஷயங்கள் லேட்டானா கூட என் மேலே வருத்தம் இல்லாமல் தட்டி கொடுத்து ஒரு தகப்பன் மகனுக்கு உண்டான ஒரு உறவை
ஒரு அப்பா மகனுக்கு உண்டான உறவு மாதிரி என்னை பாவிச்சு இது வரைக்கும் கைப்பிடிச்சு கூட்டி வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. கவிதா மேடத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். படம் நல்லா இருக்கு, நீங்கெல்லாம் வந்து வாழ்த்தணும், எங்களை வளர்த்து விடணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நாங்கள் வந்து கலாச்சார தூதுவனா மக்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கலைஞனா நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய கரம் பிடிச்சி உங்களுடைய என்னுடைய வளர்ச்சியும் அந்த நன்றியும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். வாழ்த்து வளர்த்து விடுங்க. நன்றி. நான் வந்து லிரிக் எடுத்துச்சு தான் பாடினதான் சொல்ல, கோமுல ஆரம்பிச்ச படம் இப்ப வந்து கோபியில படம் ரிலீஸ் ஆக போகுது. பாட்டு அந்த படத்தை வந்து நான் பல்லவிய பாடுறேன் ஃபுல்லா. தம்பி வந்து சரணத்தை பாடிட்டாரு, நான் பல்லவிய நான் பாடிடுறேன். பிடிக்கடையா நீ என்ன கடக்கையில என்ன கட்டி போறவன நெத்தி போட்டியும் ஒட்டி கொள்ளுறேன். கிட்ட அண்டி உள்ள எட்டி செல்லுறேன். நெத்தி போட்ட என்னையும் ஒட்டி கொள்ளுறேன். கிட்ட அண்டி உள்ள எட்டி செல்லுறேன். என்ன பிடிக்கடையா. நான் வந்து பிறவியிலேயே நான் வந்து ஒரு நடன கலைஞர் சொன்ன மாதிரி கரகாட்ட கலையிலிருந்து நான் வளர்ந்து வந்தவன். எங்கள் அப்பா நாதசுர கலைஞர், அதனால இசையை நான் தேடி போல இசைக்குள்ளேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எப்பவும் அப்படித்தான் இருப்பேன். இந்த பாட்டுக்கு கூட நானே வந்து ஆடுறேன் கையால் ஐயாட்ட எவ்வளவோ கேட்டேன், எனக்கு கொடுத்து வைக்கல. கண்டிப்பாக நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயாவுடைய அடுத்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நான் நடிப்பை நம்புகிறேன். நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். நடிகனா கலாச்சார தூதுவனா மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை என் மனநிறைவோடு என் கட்ட மண்ணுகளை போகிற வரைக்கும் நான் செய்வேன். செத்ததுக்கப்புறம் வாழணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. வாய்ப்பு.